திமுக அரசு மூத்த வழக்கறிஞர்களை வைத்து வாதாடாததுதான் 10.5% இடஒதுக்கீடு ரத்தானதற்கு காரணம் என எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியிருக்கும் நிலையில், தமிழக அரசு சிறந்த வழக்கறிஞர்களை வைத்து வாதாடியதாகவும் அதிகாரிகள் சிறப்பாக செயல்பட்டதாகவும் பாமகவின் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் அம்மாவுடைய அரசு கொண்டு வந்த அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேணும். ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை நிறைவேற்றக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் மூத்த வழக்கறிஞர் வைத்து நீதிமன்றத்தில் வாதாடாத காரணத்தில் தான் இப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டது. இப்போ திமுக அரசு இந்த நீதிமன்றத்தில் வழக்குகளை நல்லா தான் வாதாடினாங்க, நல்ல வழக்கறிஞர்களை வைத்தார்கள், பாலுவிடம் தொடர்பு கொண்டு வைத்திருந்தார்கள். பாலு பேசிட்டு தான் இருந்தார், ஒவ்வொன்றும் என்கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணி யாரு போடலாம் எப்படி போடலாம். ஏன்னா இது சும்மா தனிப்பட்ட அவங்க தனியா நம்ம தனியா இப்படிலாம் இல்லை, கம்பைண்டா போய் பேசி என்னென்ன பாயிண்ட்ஸ் எப்படி என்னென்ன எல்லாமே இங்க மட்டும் இல்லை உச்சநீதிமன்றத்திலையும் சரி. நம்ம தான் சொன்னோம், சிங்வியை அபிஷேக் மனு சிங்வி வைங்க, ரோஹில் முகத்கியை வைங்கன்னு சொன்னோம் வச்சாங்க, திவேடி வைங்க நம்ம தான் சொன்னோம் வச்சிருக்காங்க. நம்ம சொன்ன நபர்கள்லாம் வைத்திருக்கின்றார்கள், நம்மளும் வைத்தோம், சீனியர் அட்வொகேட்ஸ்லாம் வச்சிருக்கிறோம். எல்லாம் இதெல்லாம் கூட்டு முயற்சியாக செய்து இதெல்லாம் நடைமுறையில் இருக்குது. அதனால் அதிகாரிகள் ஆர்வமாக இருந்தாங்க, அதில் எதுவும் தப்பு சொல்ல முடியாது. முதலமைச்சர் ஆர்வமாக இருந்தார், அது கூடுதலாக அதிகாரிகள் ஆர்வமாக இருந்தாங்க. நிச்சயமாக அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன்.